ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்த யூனிவர்சல் ரேங்க் பிளேயர்ஸ், இந்த பிளேயர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறாங்க. இந்த பிளேயர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, இதை எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேயர்ஸை யூஸ் பண்ணி எப்படி மில்லியன்ஸ் ஆஃப் எஃப்சி காயின்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆலை செட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்க, ஃபஸ்ட்டு இந்த யூனிவர்சல் ரேங்க் பிளேயர்ஸை எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து குவெஸ்டிலிருந்து எடுக்கலாம். அடுத்தது எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாக அந்த பிளேயரை எடுக்க முடியுங்க. எக்ஸ்சேஞ்சஸ் செக்ஷனில் உள்ள வந்தீங்கன்னா தனியாகவே இருக்கும், யூனிவர்சல் ரேங்க் பிளேயர்ஸுக்கு தனியாகவே ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. கடைசியில் இதில் பார்த்தீங்கன்னா யூசிஎல் பிளேயர்ஸ், யூனிவர்சல் பிளேயர்ஸ் ரெண்டு பேரில் யாரும் வேணால் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்ச் இன்றைக்கூட எக்ஸ்பயர் ஆக போதுங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இதை பண்ணுறதுக்கு 80க்கு மேலே ஓவிஆர் உள்ள இரண்டு பிளேயர்ஸ், அடுத்தது 85க்கு மேலே ஓவிஆர் உள்ள ஒரு பிளேயர் தேவை. எஸ், 80க்கு மேலே மட்டும் யூசிஎல் பிளேயர் தேவை, 85க்கு மேலே நார்மல் பிளேயருங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ் உங்ககிட்ட இருந்தால் தாராளமாக அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். உண்மையிலே இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தான எக்ஸ்சேஞ்ச் தாங்க இது. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா 81 ஓவிஆர் உள்ள கோல் கீப்பர் டுடக்குங்க. இவரோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு 85க்கு மேலே ஓவிஆர் உள்ள அட்டாக்கர்ஸ் மூணு பேர் தேவை, 80க்கு மேலே ஓவிஆர் உள்ள மிட்ஃபீல்டர்ஸ் மூணு பேர் தேவை, 80க்கு மேலே ஓவிஆர் உள்ள டிஃபெண்டர்ஸ் நாலு பேர் தேவைங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு இன்னும் 6 டேஸ் இருக்குது, 6 நாளில் எதுவும் எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ ஃபைனலாக ஜேவியர் மாஸ்டரானோ 91 ஓவிஆர் உள்ள இவரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பண்ண பாருங்கள். 81 ஓவிஆர் உள்ள டுடக் அந்த எக்ஸ்சேஞ்ச் அவர் தேவை. எக்ஸாம்பிள், இந்த டுடக் இருந்தால் தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். என்னடா அது அசிங்கமாக கொடுத்த பிளேயரை நீங்களே பிடிங்கிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ், ஏன் இந்த 91 ஓவிஆர் உள்ள எக்ஸ்சேஞ்சை பண்ணணும், பண்ணலாமா வேணாமா அப்படின்றதையும் பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது இவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு 90க்கு மேலே ஓவிஆர் உள்ள நார்மல் பிளேயர்ஸ் ரெண்டு பேர் தேவைங்க. ஸோ ஓகேங்க, அடுத்து வேறு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக பாஸ்லையும் கிடைக்கும், ஸ்டார் பாஸில் தான், நார்மல் பாஸில். இதில் வந்து 35 லெவல் வந்து ப்ரீமியம் பாஸில் கொடுக்குறாங்க, ஃப்ரீ பாஸில் வந்து 50வது லெவலில் கொடுக்குறாங்க. எஸ், இந்த இருக்கா இருப்பாங்க 81 ஓவிஆர் உள்ள கோல் கீப்பர் லெவல் 35ல். அடுத்தது 50வது லெவலில் ஃப்ரீ பாஸில் அதே கோல் கீப்பர் கொடுக்குறாங்க, ப்ரீமியம் பாஸில் 91 ஓவிஆர் உள்ள மெஸ்ரானோ கொடுக்குறாங்க. ஃபைனலாக பார்த்தோம்னா குவெஸ்டிலையும் கொடுக்குறாங்க. குவெஸ்ட் ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிடலாங்க. 20 ஸ்கில் கேம் ப்ளே பண்ணணும். யூசிஎல் ஈவெண்ட்டில் நீங்கள் ஜஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக கூட ப்ளே பண்ண வேணாம், ஃபோர்ஃபிட் கொடுத்துருங்க. வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கனாலே 20 டைம்ஸ் வந்து கவுண்ட் ஆகிடுதுங்க. அடுத்தது 10 vs அட்டாக் மேனேஜர், 3 ஹெட் டு ஹெட் மேட்ச், இதை ஃபினிஷ் பண்ணணும். இதை ரொம்ப சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. மூன்றாவதாக 10 தடவை ட்ரெயின் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு பிளேயரை ஜஸ்ட் ஒரு லெவல், ஒரு பிளேயரை நார்மல் 60 ஓவியாவில் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணுங்கள், ட்ரெயின் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி 10 டைம் பண்ணிங்கன்னா அதையும் ரொம்ப சிம்பிளாகவே ஃபினிஷ் பண்ணிடலாங்க. ஸோ 3 கோல் கீப்பரை இங்கேயே உங்களால் ரொம்ப ஈஸியாக கிளைம் பண்ண முடியும். ஓகேங்க, இப்போ இந்த பிளேயர்ஸால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், ஒரு நல்ல அப்டேட்டுங்க. உண்மையிலே இந்த பிளேயர்ஸ் நிறையா கொடுக்க நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜோக்கர் கார்ட்ஸ் மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் நிறையா அன்ட்ரேடபிள் பிளேயர்ஸ் வச்சுருப்பீங்க, அவங்கள உங்களால் ட்ரெயின் பண்ண முடியாமல் இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக வந்திருக்க யூசிஎல் ஈவெண்ட்டில் கூட 89 ஓவிஆர் உள்ள ஆண்டனி ரூடிகர் அன்ட்ரேடபிள் பிளேயர். நேற்றே சொல்லியிருப்பேன், அவர் வேறு லெவல் பிளேயர் இருந்தாலும் அன்ட்ரேடபிள் கொடுத்ததுனால எந்த யூஸ்மே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி அன்ட்ரேடபிள் பிளேயர்ஸ் நீங்கள் நிறையா வச்சுருக்கீங்க, அவங்கள ரேங்கப் பண்ண முடியலை அப்படின்னா இந்த யூனிவர்சல் ரேங்க் பிளேயர்ஸை வச்சு ரேங்கப் பண்ண முடியும். எந்த பிளேயராக இருந்தாலும் சரிங்க, எந்த ஈவெண்ட்டு எந்த பிளேயராக இருந்தாலும், என்ன பொசிஷனில் எந்த பிளேயராக இருந்தாலுமே இந்த யூனிவர்சல் ரேங்க் பிளேயர்ஸை வச்சு ரேங்கப் பண்ணிக்க முடியும். இரண்டே கண்டிஷன் தாங்க, 89லேருந்து 89க்கு கீழே, அதாவது 89 அதற்கு கீழே இருக்க பிளேயர்ஸை வந்து இந்த கோல் கீப்பர் 81 ஓவிஆர் உள்ள டுடக் வச்சு உங்களால் ரேங்கப் பண்ண முடியும். அண்ட் 90க்கு மேலே போயிடுச்சுன்னா 91 ஓவிஆர் உள்ள ஜேவியர் மாஸ்டரானோ வச்சு ரேங்கப் பண்ண முடியுங்க. எக்ஸாம்பிள், இப்போ பயனியர் பிளேயர்ஸ், ஃபிஃபா மொபைலோட ஃபவுண்டர்ஸ் ஈவெண்ட் ப்ளே பண்ணவங்க எல்லாருக்குமே பயனியர் பிளேயர்ஸ் இருப்பாங்க. அவங்கள நல்ல நல்ல பிளேயர்ஸ், இப்போது ஸ்டீவன் ஜெரார்ட், டியாகோ ஜோட்டாலாம் அருமையான பிளேயர்ஸ். இவங்களெல்லாம் ரேங்கப் பண்ண முடியாமல் இருந்திருப்போம். ஸோ அவங்கள ரேங்கப் பண்ணுறதுக்கு இந்த யூனிவர்சல் ரேங்க் பிளேயர்ஸை யூஸ் பண்ணி பண்ண முடியும். 89 அதுக்கு கீழே இருக்க பிளேயர்ஸ் வந்து இந்த 81 ஓவிஆர் உள்ள கோல் கீப்பர் வச்சு ரேங்கப் பண்ண முடியும். 90க்கு மேலே போயிடுச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் டியாகோ ஜோட்டாலாம் ரேங்கப் பண்ணுறதுன்னா அந்த ஜேவியர் மாஸ்டரானோ தேவைப்படுவார். ஸோ இவ்வளோதாங்க அந்த பிளேயர்ஸோட ரோல். ஓகேங்க, ஃபைனலாக இந்த பிளேயர்ஸை வச்சு எப்படி எஃப்சி காயின்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறேங்க. பட் இதை வந்து நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்ம இந்த பிளேயர்ஸை வச்சு சில பிளேயரை ரேங்கப் பண்ணி தான் செல் பண்ண போகிறோம், அதன் மூலமாக தான் எஃப்சி காயின்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து சில தேவைகள் ஏற்படலாம். ஏன்னா 90க்கு மேலே நீங்கள் ஓவிஆர் உள்ள பிளேயர்ஸை உங்களோட பிளேயிங் லெவலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களால் ஓவிஆர்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் 90க்கு மேலே ஓவிஆர் உள்ள பிளேயர்ஸை நார்மலாகவே ரேங்கப் பண்ணுறதுக்கு இவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா 90க்கு மேலே
ஓவியார் அப்படின்னா அவங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு பிளேயரை ரேங்க் அப் பண்ணுறதுக்கும் 19 கார்டெலாம் நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் இதை பண்ண வேணாம், பட் எனக்கு எப்சி காயின்ஸ் கண்டிப்பாக வேணும் ப்ரோ அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிளேயரை நம்ம பை பண்ணிட்டு அதிகபட்சமாக 89 ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 90 மெஷரானோ தேவைப்படுவார். ஸோ அதனால் 89 ஓவியாரில் ஒரு பிளேயரை பை பண்ணிட்டு 92 வரைக்கும் அவரை வந்து ரேங்க் அப் பண்ண போகிறீங்க. 92 வரைக்கும் ரேங்க் அப் பண்ணிவிட்டு அவரை வந்து மார்க்கெட்டில் செல் பண்ண போகிறீங்க. நம்மளால் எந்த ஒரு பிளேயருமே இந்த 81 ஓவியார் உள்ள பிளேயரை வச்சுட்டு ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ வந்து 89 மில்லியனில் அதிகமான மார்க்கெட் வேல்யூனா பெலே தான். பட் பெலேவை வந்து எல்லோரும் ஒரே பிளேயர் எல்லாருமே ட்ரை பண்ணனால அவரோட சேல் குவான்டிட்டி பாருங்கள். நார்மலாக பார்த்தீங்கன்னா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டிமாண்டும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த கார்டு பிரச்சனை இல்லை. இவரை வந்து 92 வரைக்கும் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சப்ளே 49 பேர் விற்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பெலேவை மட்டும் நீங்கள் இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க, உங்களால் சேல் பண்ண முடியாது, டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும், ரொம்ப டைம் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் வேல்யூ குறையிறக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பெலேவை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க, மற்ற ஏதாச்சும் 89 ஓவியாரில் சூஸ் பண்ணிக்கோங்க. 91 வரைக்கும் ட்ரெயின் பண்ண பிளேக்கு பாருங்கள், 123 சேல் குவான்டிட்டி இருக்குது. நான் வந்து பிளேவை பை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். இந்த மாதிரிலாம் நான் ரேங்க் அப் பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி ரேங்க் அப் பண்ண பிளேயர்ஸே நிறையா சப்ளை இருக்கனால கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சதுக்கப்புறம் பிளேவை வந்து பை பண்ண போகிறீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த பிளேயரை வேணால் ஏதாச்சும் ஹை ஓவியாக இருக்க பிளேயரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அந்த பிளேயரை பை பண்ணி அவங்கள இந்த டுடேக்கை வச்சு ரேங்க் அப் பண்ணி செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 30 மில்லியன், மினிமம் 30 சொல்ல முடியாது, மினிமம் 20 மில்லியனுக்கு மேலே ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. டோட்டலாக மார்க்கெட் வேல்யூ 30 மில்லியனுக்கு செல் பண்ணுவோம், ஆல்ரெடி ஒரு பேஸ் வெர்ஷன் பை பண்ணனால ஒரு 20 மில்லியன் ப்ராஃபிட் கிடைக்குங்க.